ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் தமிழ் மண்ணிலே உதித்து உலக நாடுகள் முழுவதும் தமிழுடைய பெருமையை கொண்டு சேர்த்த மாண்புமிகு தமிழுடைய பெருமை பற்றியும் ஒவ்வொரு நாளும் ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டும் கேட்டும் சுவைத்து கொண்டும் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, எளிமையினுடைய சகரமாக இருந்த ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய அந்த வாழ்வினில் பல்வேறு வகையான சோதனைகள் வேதனைகள் என்பதை நாம் நேற்று கண்டு வேதனைப்பட்டோம். இப்படி வேதனைப்பட்டவருக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றம் சரியாக அவருக்கு அமைகிறது. அவருக்கு எங்கு பார்த்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் வாழ்க்கை தன்னுடைய தந்தை தாய் மனைவி குழந்தைகள் எல்லாவற்றையும் இழந்த ஒரு தியாகியை போல அறிவிட்டார். உண்மையான வாழ்க்கை தியாகி அவர். இழந்தவருக்கு இனிமேல் வாழ்வது எதற்காக என்ற ஒரு கேள்வி வரக்குள் வருகிறது. அந்த வருகின்ற ஒரு காலகட்டத்தில் தான் எங்கு பார்த்தாலும் இந்திய தேசம் முழுவதும் பிரிட்டிஷாருக்கு எதிராக பல்வேறு வகையான சுதந்திர போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்கர திலகர் இவர்களெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் வந்த மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக விடுகிறார். அவருடைய அந்த வார்த்தை கிராமங்கள் தோறும் போய் கொண்டு சேர்க்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அடைகிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் அந்த காங்கிரஸிலே இணையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஐயா ஓபி ஐயா அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால் தென்னார்காடு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஐயா ஓமந்தூரார் அவர்கள் இப்படி தென்னார்காடு மாவட்டத்தினுடைய ஓமந்தூரார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக ஆன பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, கிபி 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் என்று மாண்டேகு அவர்களும் பிரபு அவர்களும் செம்ஸ்போர்டு பிரபு அவர்களும் இணைந்து பல்வேறு சீர்திருத்தங்கள் என்ற ஒரு பெயரில் இந்தியர்களுக்கு பாதகமான சில திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். இதற்கு இந்திய தேசம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. தென்னார்காடு மாவட்டத்தில் பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாகவே மாறிவிடுகிறது. ஆனாலும் தென்னார்காடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஜஸ்டிஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை இருக்கிறது. அந்த ஜஸ்டிஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த ஐயா சுப்புராயலு ரெட்டியார் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, செம்ஸ் போர்டு திட்டம் 1910 செம்ஸ் மாண்டே செம்ஸ் போர்டு திட்டத்தின்படி தேர்தல் அங்கே வந்து அறிவிக்கப்படுகிறது. அந்த தேர்தலில் நிற்பதற்காக நீதி கட்சியை சேர்ந்த ஐயா ஜஸ்டிஸ் கட்சியை சேர்ந்த சுப்புராயலு ரெட்டியார் அவர்கள் போட்டியிடுகிறார். போட்டியிடுகிற பொழுது இவர் ஏற்கனவே வந்து கடலூர் பகுதியிலே கிபி 1906 1920 வரை கடலூரினுடைய அந்த அற்புதமான பகுதிக்கு அவர் நகராண்மை தலைவராக இருந்து புகழ் பெற்றவர். அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது சிவில் கிரிமினல் கேஸின் மிகப்பெரிய வழக்கறிஞர் அவர், கிரிமினல் லாயர். அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது சுதந்திரம் பெறாத ஒரு காலகட்டத்தில் நீதி கட்சியினுடைய கிபி 1920 முதல் 21 வரை முதல் அமைச்சராக தமிழக மண்ணிற்கு இருந்தவர். இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, இந்த பெருமை முதலமைச்சராக இருந்த முதல் பெருமை இவருக்கு மட்டுமே உண்டு இந்தியர்களிலே. அதுக்கடுத்தது முதல் இந்தியர், இந்த பெருமை பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்க்கிற பொழுது இவர் தான். பிற்காலத்தில் பனகல் அரசரும் ரெட்டி அவர்களும் இவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது இவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பனகல் அரசர்
உயரமாக பனைமரங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு பனைமரத்திலும் ஏறி தேசிய கொடியை நீங்கள் கட்டுங்கள் அப்படின்றார். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து விழிப்புணர்வோடு, தேச வெறியோடு, தேசப்பற்றோடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று கோஷமிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது, வேகமாக சென்று உயரமாக நிற்கக்கூடிய அந்த பனைமரத்தின் மீது வேகமாக ஏறுகிறார்கள். ஏறி எல்லா பனைமரங்களிலும் பல லட்ச ஆயிரக்கணக்கான பனைமரங்களும் தேசிய கொடியை பறக்க விடுகிறார் ஓமந்துரார் அவர்கள். தேசிய கொடியை பறக்க விட்ட பிறகு அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் விடுதலை வேட்கையை தூண்டி விடுகிறார். அதனால் மீண்டும் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, கிபி 1929 டிசம்பர் மாதம் 31 சுதந்திரம் சுயாட்சி என்ற மிகப்பெரிய ஒரு இறுதி முழக்கமாகும் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துகிறார். கிபி 1939 ஒரு செயல் நடக்கிறது. என்ன செயல் அப்படின்னு பார்க்கிற பொழுது, கிபி 1929 டிசம்பர் மாதம் 31 என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, சுதந்திரம் சுயாட்சி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இறுதி வாசகத்தை முழங்குகிறார். தமிழக மண்ணிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர் வழிநடத்துகிறார். இந்த சூழலில் ஒரு சம்பவம் நடக்கிறது. கிபி 1939 ஜெர்மன் மீது பிரிட்டிஷார் போர் தொடுக்கிறார்கள். இதுதான் நிஜம். இந்த பிரிட்டிஷாருக்கு அமெரிக்க படைகள் உதவி செய்கிறது. இது மக்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை, அமெரிக்கா பிரிட்டிஷாருக்கு உதவி செய்வார்கள் என்று. காரணம், பிரிட்டிஷாருக்கும் ஜெர்மனிக்கும் தான் பிரச்சனை. இது நடுநிலைமையோடு இருந்தது அமெரிக்கா. ஆனால் அமெரிக்கா திடீரென்று பிரிட்டிஷாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அப்போ ஜெர்மனியின் மீது பிரிட்டிஷார் போர் தொடுப்பது என்பதைத்தான் ஒரு விளம்பரமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்தியா ஜெர்மன் நாட்டின் மீது படையெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஆங்கில அதிகாரிகளும், ஆங்கில வல்லரசு நாட்டை சேர்ந்த அந்த அதிகாரிகளும் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது, இந்தியா ஜெர்மன் நாட்டின் மீது போர் தொடுக்கிறது என்ற ஒரு செய்தியை வந்து அவர்கள் இப்போ செய்து விடுகிறார்கள். இதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படுகிறது. பிரிட்டிஷ் நாடானது ஜெர்மனி நாடு மீது போர் தொடுப்பது என்பதுதான் நீங்கள் விளம்பரப்படுத்தியிருக்க வேண்டும். இந்தியா ஒருபொழுதும் ஜெர்மனின் மீது போர் தொடுக்காது, போர் நடைபெறக்கூடிய சூழலும் ஏற்படுத்தாது. எங்களுக்கு தேவை உங்களிடமிருந்து எங்களுக்கு சுதந்திரம். ஜெர்மனி நாட்டிற்கு படையெடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஜெர்மன் நாட்டின் மீது படையெடுத்து செல்லக்கூடிய சூழலும் எங்களுக்கு தேவையில்லை என்று மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வேகமாக பேசிவிடுகிறார். அதனால் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து இந்தியா வந்து ஜெர்மனி மீது போர் தொடுக்கிறது என்ற ஒரு வாசகத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார் ஓமந்துரார். மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பெற்று என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்பிற்கினவர்களை முதன்முறையாக இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் இவர்கள் ஆங்கிலர்கள் எதிர்த்து போராடுகிறார்கள் என்ற ஒரு செய்தியோடு என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஓராண்டு சிறை தண்டனை அவர்களுக்கு ஆங்கிலேய அரசாங்கத்தால் ஓமந்துராருக்கு அளிக்கப்படுகிறது. வாழ்க்கையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தென்கார் மாவட்டத்தினுடைய தலைவராக வந்து பிறகு தேர்தலிலே சுப்பராயர் ரெட்டியார் அவர்களுக்கு எதிர்ப்பாக அவர் களமிறங்கி நீதி கட்சி வெற்றி பெறுகிறது. காங்கிரஸ் கட்சி அதில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த காந்தியுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளராக, ஒரு பொறுப்புள்ளவராக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஓமந்துரார் அவர்கள் களமிறங்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெறுகிறார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது, கிபி 1939 ஜெர்மனி நாட்டின் மீது பிரிட்டிஷார் போர் தொடுப்பதை இந்திய போர் என்று அவர்கள் அறிவித்ததை வாபஸ் பெற வேண்டும் என்று போராட்டம் நடத்தி மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுகிறது. அதனால் இந்திய அந்த ஆங்கிலேய அரசாங்கம் பிரிட்டிஷ் ஆட்சி என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, இவர் மீது ஆணை கைது ஆணையை பிறப்பித்து இவரை ஓராண்டு சிறையில் தள்ளிவிடுகிறது. திருச்சி சிறைச்சாலையிலும் மேலூர் சிறைச்சாலையிலும் தன்னுடைய அந்த சிறை தண்டனை ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்கிறார். சிறை தண்டனை அனுபவிக்கு விடுதலை வேட்கை அதிகமாகிறதே தவிர குறையவில்லை. வேகம் அறிவிக்கிறது. வேகம் அதிகரித்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்பதை நாளை உங்களை சந்திக்க வருகிற பொழுது சிந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.